ஆக்சுவலி இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது நாம் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற கன்வர்ஷனுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் 1000 meters. அதே மாதிரி ஒரு ஹவர் அப்படிங்கிறது 60 minutes. இந்த 60 minutes-ல ஒரு மினிட் அப்படிங்கிறது நமக்கு 60 seconds. ஸோ 60 × 60 3600 seconds ஒரு ஹவரில் இருக்கும். அதனால் ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறத 1000 / 3600 ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 10/36 அப்படின்னு இருக்கும். இந்த 10/36 அப்படிங்கிறத திரும்ப ஃபர்தராக ரெண்டால் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு இங்கே 5 இன்னும் இங்கே 1 பேலன்ஸ் 1 வந்து 8. ஸோ நமக்கான ஆன்சர் 5 × 18. ஒரு கிலோமீட்டர் பர் ஹவரை நாம் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 × 18 அப்படின்னு வரும். இந்த 5 × 18 அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்டு. அப்போ 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 × 5 மடங்கு ஆஃப் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஈக்குவல். எப்படி 1 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது 5 × 18 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலோ, அதே மாதிரி 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது 18 × 5 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஈக்குவல். இப்போ இதையே வச்சுக்கிட்டு எக்ஸ் டேர்ம் ஆஃப் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எக்ஸ் டேர்ம் ஆஃப் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறத x × 5 × 18 ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். அல்லது எக்ஸ் டேர்ம் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்படின்னா x × 18 × 5 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு எழுதலாம். இதை வச்சு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது கொஷின்னு கொடுத்து ஆப்ஷன்ஸ், இப்போ நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு மற்றும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இதில் எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 20 மீட்டர் பர் செகண்டு, 30 மீட்டர் பர் செகண்டு, 40 மீட்டர் பர் செகண்டு, 50 மீட்டர் பர் செகண்டு, நன் ஆஃப் திஸ். இது எதுலேயுமே மேட்ச் ஆகாத ஆன்சர் வந்தால் நன் ஆஃப் திஸ். இதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா, எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு x × 5/18 × மீட்டர் பர் செகண்ட். அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் அப்படிங்கிற டேர்மில் கொடுத்துருக்கிற இந்த நம்பரை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். x × 5/18 × மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக குவெஷனில் கொடுத்துருக்குற 72 அப்படிங்கிற டேர்மை சப்ஸ்டிடியூட் பண்ணி × 5/18 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போது 18 அப்படிங்கிற டேர்மை 2 யூஸ் பண்ணி பண்ணோம்னா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 9 அப்படின்னாவும், இங்கே 3 × 6 பேலன்ஸ் 1, 6 × 12 இதிலிருந்து 9-ஐ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 9 சார் 9, 2 9 சார் 18, 3 9 சார் 27, அண்ட் 4 9 சார் 36. ஸோ 4 × 5 = 4 4 16, 5 4 20. ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது கிடைக்கிறது. நம்ம ஏற்கனவே 4 ஆப்ஷன்ஸில் சாய்ஸ் கொடுத்துருந்ததில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, 20 மீட்டர் பர் செகண்ட், 30 மீட்டர் பர் செகண்ட், 40 மீட்டர் பர் செகண்ட், 50 மீட்டர் பர் செகண்ட், நன் ஆஃப் திஸ். நமக்கு எடுத்திருந்த ஆன்சர் இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சாம்பிளுக்கு நம்ம பார்த்துருந்த ப்ராப்ளம் மாதிரி அடுத்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி 144 162 சப்ஸ்டியூட் பண்ணதில் இந்தந்த வேல்யூஸ் வந்திருந்தது. இதே மாதிரி இப்போ மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து x × 18/5 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அந்த எக்ஸ் இன்ட்டு 18/5 அஞ்சு மீட்டர் பர் செகண்டுங்கிறத 5×18 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த 5 5 கேன்சல் ஆகிறதுனால 5 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 18 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி 25 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் 90 கிலோமீட்டர் பர் ஹவர், 30 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் 108 கிலோமீட்டர் பர் ஹவர், சாம்பிளுக்கு இந்த 40 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர், 50 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் வேல்யூ வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.